வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு மோட்டாரோடைய நேம் பிளேட்டை வச்சு ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங் கெப்பாசிட்டரை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரன்னிங் கெப்பாசிட்டர் எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு உண்டான ஃபார்முலா, ரன்னிங் கெப்பாசிட்டருடைய ஃபார்முலா என்னன்னு நோட் பண்ணும் ஃபஸ்ட்டு. இது வந்து சிங்கிள் ஃபேஸ்க்கு மட்டும்தான். இப்போ ரன்னிங் கெப்பாசிட்டருக்கு C ஈக்குவல் டு P இன்ட்டு N டிவைடட் பை V ஸ்கொயர் இன்ட்டு F இன்ட்டு 1000. இப்போ வந்துட்டு இதனுடைய டெஃபினேஷன், C ஈக்குவல் டு கெப்பாசிட்டர். Cனா என்ன? கெப்பாசிட்ரு. நெக்ஸ்ட்டு P மீன்ஸ் பவர். Pனா பவரை வந்து டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு என் வந்து எஃபிஷியன்சி. என்னன்னா எஃபிஷியன்சியை வந்துட்டு டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வி ஃபார் வோல்டேஜ், அப்ளைடு வோல்டேஜ், சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ். தென் எஃப் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி. எஃப் வந்து ஃப்ரீக்வன்சியை மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பவரை வந்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, பவர். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு 1 HP மோட்ரு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு 1 HP மோட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பவர் வந்து 1 HP அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 1 HP அப்படிங்கும்போது 746 வாட்ஸ். ஓகேங்களா, 1 HP அப்படின்னா 746 வாட்ஸ் இன்ட்டு எஃபிஷியன்ஸோடைய வேல்யூ வந்து 80% அப்படி போட்டுக்கலாம். இது வந்து கான்ஸ்டன்ட்டு 80 டிவைடட் பை P ஸ்கொயர் 240 வோல்டேஜ் இன்ட்டு ஸ்கொயர் அப்படிங்கிறனால 2 times போடுறோம். 240 இன்ட்டு 240. தென் ஃப்ரீக்வன்சி, ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி வந்து 50 Hz அப்படிங்கிறது இன்ட்டு 1000. ஓகே, இப்போ வந்து ஃபார்முலா வந்து ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இது சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போது C ஈக்குவல் டு 746 × 80, இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா 5 9 6 8 0. ஓகேங்களா, டிவைட் பை 240 × 50. இதை ரெண்டையும் நம்ம மூணையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இந்த நம்பர் வருது. ஓகேங்களா, இன்ட்டு 1000 வந்துருச்சுங்களா. ஓகே, இப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது இதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா, சாரி, என்ன வரும்னா 0.02072 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரும். 0.02072 × 1000. ஓகே, இதை மேலும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 20 something வரும். ஓகேங்களா, அப்போது இது வந்து கெப்பாசிட்டருடைய வேல்யூ, மைக்ரோ ஃபேரட், அதாவது MFD. ஓகேங்களா, இது வந்து அப்போ வந்து 1 HP மோட்டருக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 20, அதாவது 20 MFD மைக்ரோ ஃபேரட் உள்ள ஒரு கெப்பாசிட்டரை 1 HPக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரன்னிங் கெப்பாசிட்டரை வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலா. இது வந்து நீங்கள் 2 HP அப்படிங்கிற வேல்யூக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரில் ஒரு வேல்யூ வந்து எக்ஸ்டர்னல் நம்ம கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். ஃபுல்லோடு வாட்ஸ், கிலோ வாட்டை யூஸ் பண்ணி நம்ம கரண்ட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதனுடைய ஃபார்முலா C ஈக்குவல் டு I இன்ட்டு 10^6 டிவைடட் பை 2 × π இன்ட்டு F இன்ட்டு V. இதுதான் வந்து இதனுடைய ஃபார்முலா. இதில் வந்து C வந்து கெப்பாசிட்டர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், I வந்து கரண்ட்டுடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் வந்து பை அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ 3.14. தென் F வந்துட்டு ஃப்ரீக்வன்சி, F வந்து ஃப்ரீக்வன்சி. தென் V வந்து வோல்டேஜ், வோல்டேஜ். ஓகே, இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம ஃபார்முலாவை ரெடி பண்ண போகிறோம், ரெடி பண்ணிட்டு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 1 HP வந்து இதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபுல்லோட ஆம்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபுல்லோட ஆம்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ஏன்னா ஐயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபுல்லோடு வாட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். நேம் பிளேட்டில் இது போட்டிருப்பாங்க, 1.4 kW அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து ஃபுல் லோடுக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1.4 kW என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆம்ஸ் ரேட்டிங்கில் கன்வெர்ட் பண்ணுவோம். இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 7.2 amps வருது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கரண்ட் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போது C ஈக்குவல் டு 7.2
டூ இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் டிவைடட் பை டூ இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 14 இன்ட்டு ஃப்ரீக்குவன்சி 50 ஹெட்ஸ் இன்ட்டு வோல்டேஜ் 240. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ சி ஈக்குவல் டு 720000. ஓகேங்களா? 4 5 ஜீரோ வரும். அடுத்து 7536 0. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் இதனுடைய ஆன்சர் இதுதான். தென் பார்த்தீங்கன்னா 95.5 சம்திங் வரும். ஓகேங்களா? இது வந்து நியர்பை 100 இருக்கா, அதனால் 100 டிவைடட் பை 120 மைக்ரோஃபேரட். இது வந்து இதனுடைய ஸ்டார்டிங் கெப்பாசிட்டியுடைய வேல்யூ. இதேமாரி நீங்கள் 1 HP 2 HP நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நியர்பை வேல்யூ எது வருதோ அந்த கெப்பாசிட்டியை நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி அடுத்த கிளிப்பில் பாருங்கள் அந்த ஆம்ஸ் எப்படி கண்டுபிடிச்சங்கிறத சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் போயிடுங்க, செலக்ட் டிசி ஏசி சிங்கிள் ஃபேஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கிலோவாட் 1.4 கிலோவாட், அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து இதை என்ட்ரு பண்ண பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, என்ட்ரு வோல்டேஜ். வோல்டேஜோட வேல்யூ 240 வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.8, இது வந்து பவர் ஃபேக்டர். தென் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 7.2 ஆம்ப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் பிளேட் கொடுத்துருக்கேன், இதில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவுட்புட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.